அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மறைக்கப்பட்ட தமிழர்களோட கலை. தமிழர்களோட கலையில் நிறைய கலைகள் போர்க்கலைகளாக இருந்திருக்கு, அதை நிறைய பேர் அழிச்சு வந்திருக்காங்க. அப்படி ஒரு அதிசய கலையான யாழ் மீட்டி யானையை வீழ்த்தும் தமிழர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது யாழை மீட்டி ஒரு யானையை கூட தாய்க்க முடியும். இப்ப நம்ம யாழ் பத்தி பார்த்தரலாம். யாழ் மீட்டுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. ஆனால் யாழ் மீட்டி ஒரு உயிரையே பறிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதாவது யாழை மீட்டி ஒருவரோட உடலை சல்லட சல்லடியா கிழிச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை தானே. சாதாரணமாக யாழ் இசைக்காக உருவாக்கப்பட்டதுதான் முதல் யாழ் வில் யாழ் அப்படின்னு கூறப்படுது. இங்கு யாழ் பற்றி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். யாழ் வைத்து போர் செய்யும் யுத்தி ஒண்ணு உள்ளது. அதாவது படை கொண்டு வருவோரை தடுத்து நிறுத்தி யாழ் மீட்டி அவர்களுடைய உடல் நரம்புகளை வெட்டி விடுதல். காலால் படையை தாக்க வில் யாழ், யானைகளை மட்டும் தாக்க மகர யாழ், குதிரைகளை மட்டும் தாக்க சகோடையாள், செங்கோட்டி யாழ், படை வீரர்களுடன் சேர்த்து தாக்க பேரியாள். இது எல்லாம் இசையிலும் பயன்பட்டது, ஆனா போரில பயன்பட்ட முறை வேறு. யாழ் மீட்டுதல் போர் முறையின் மீட்டலின் தெருவூட்டல் உருட்டல் வகையை அதிகப்படியாக மீட்டுவதை குறிக்கும். யாழ் இசை நூல் என்பது நரம்பின் மறை அப்படின்னு தொல் எழுத்ததிகாரம் சொல்லுது. இங்கு நூல் என்பது யாழில் இசை மட்டும் குறிப்பிடுவது ஒரு நூலாகும், அதாவது ஒரு புத்தகமா இருக்கு. இந்த யாழ் குறிப்பிட்ட சில பொருட்களை கொண்டு தயாரித்தால் மட்டுமே இது போன்ற முறைக்கு வேலை செய்யும் என்பதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். இவை அனைத்தும் இயற்கையாக உள்ள மரங்கள் விலங்குகள் இருந்து மூலப்பொருள்களை எடுத்து யாழ் இசை நூலா குறிப்பிடுறாங்க. இப்படி தயாரித்து யாழை வைத்து நம்ம பொருள் செஞ்சோம்னா அதுல வெற்றி நிச்சயமா பெற முடியும். இந்த கலை நம்மிடம் கற்று சீனர்கள் அதை போர்ல பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இத பத்தி சீன படத்துல ஒரு கலையாவே காட்டியிருக்காங்க. அதாவது கும்ஃபு அஸ்டில் அப்படிங்கிற ஒரு படத்துல யாழ் போன்ற சீன இசை கலைஞர்கள் யாழை மீட்டி எதிராளியோட உயிர் நரம்புகளை அழித்திருவாங்க. இது பண்டைய சீனாவோட போர்க்கலை, நம்ம மறந்த கலையை அதை அப்படியே காட்டியுள்ளோம் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் ஸ்டீபன் சோ சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர்கள் மறந்த கலை அது கிடையாது, நம்ம இழந்த போர்க்கலை தான் அது. இந்த இசைக்கருவி மகர யாழ் செங்கோட்டி யாழ் வகையை சார்ந்தது. அந்த படத்துல யூஸ் பண்றது அதை வந்து அவங்க சீன யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாழ்ல இருந்துதான் வீணை உருவாக்கப்பட்டு இது யாழ் இருக்கும் போதே உருவாக்கப்பட்டது தான். இது வந்ததால் தான் யாழ் மறைந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது போன்ற யாழ் இப்போதைக்கு தயாரிக்க சில மூலப்பொருட்கள் இப்ப நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிடுது. யாழ் மீட்டி, மீன் பிடித்தல், இறை வழிபாடு செய்தல் அப்படின்னு பல வகை யாழ்கள் பயன் தந்துள்ளது. எது எப்படி இருந்தாலுமே யாழ் மீட்டி போர்க்கலை அழிந்தது மறைந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தமிழனோட போர்க்கலை மிகவும் வலிமை வாய்ந்தது என்பதற்கு இந்த யாழே ஒரு சான்றிதழாகவும் நமக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.